வெல்கம் டு நேஹா சேனல்ஸ். இன்றைக்கி நம்ம 6th ஹிஸ்ட்ரியில் 3rd பார்ட் பார்க்க போகிறோம். அதாவது சமண சமயத்தை பற்றியும் பௌத்த சமயத்தை பற்றி பார்க்க போகிறோம். சமண சமயத்தை உருவாக்கியவர் யார்னு பார்த்தா மகாவீரர். அது வர்த்தமான மகாவீரர் அவரோட முழு பேர். அவரை ஜீனர் அப்படின்னு அழைப்பாங்க. ஜீனரோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றியாளர் அப்படின்றது தான் ஜீனரோட பொருள். இவரோட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசி 534 டு பிசி 462. 24 தீர்த்தகர்கள் இவரோட காலத்தில் இருந்தாங்க. முதல் தீர்த்தகர் யாருன்னு பார்த்தா ஆதிநாதர். ஆதிநாதர் முதல் தீர்த்தகர். அதை 24th தீர்த்தகர் தான் இந்த மகாவீரர். மகாவீரர் யார்? 24th தீர்த்தகர் தான் மகாவீரர். 23rd தீர்த்தகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்சவநாதர்னு சொல்லுவாங்க. பர்சவநாதர் 23rd இதில் எழுதலைனா பர்சவநாதர். மகாவீரர் எப்போ பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தில் வைசாலி நகரில் குந்த கிராமத்தில் பிறந்தார். அதை தந்தை யார்னு பார்த்தா சித்தார்த்த, தாயார் திரிசலை, மனைவி யசோதா, மகள் அனோஜா பிரியதர்ஷன். தந்தை சித்தார்த்த, தாயார் திரிசலை, மனைவி பேர் யசோதா, மகள் அனோஜா பிரியதர்ஷனா அப்படின்றதான் அவங்களோட பேர். அதே சமயம் பௌத்த மதத்தை தொற்றுவித்தர் யாருன்னு பார்த்தா சித்தார்த்தர். இவரோட காலம் 566 டு 483 பிசி. இவர் எங்கே பிறந்தார்னு பார்த்தா நேபாள நாட்டில் கபிலவஸ்து என்னும் ஊரில் பிறந்தார். கபிலவஸ்து என்னும் ஊரில் லும்பினி என்ற இடத்துல பிறந்தார். லும்பினிக்கு அருகில் இருக்கிற இடத்துல பிறந்தார். இவரோட தந்தையார் பார்த்தான்னா சுத்தோதனர். சுத்தோதனர் தான் இவரோட தந்தையார் பேர். தாய் மாயாதேவி, மனைவி யசோதரை. அவங்களோட மனைவி பேர் யசோதா, இவங்களோட மனைவி பேர் யசோதரை. மகன் ராகுலன். இப்போ சமண சமயத்தோட தோற்றுவித்த அவரோட தாய் தந்தையை பார்த்தோம். அடுத்து புத்த சமயத்தை தோற்றுவித்த சித்தார்த்தரோட தாய் தந்தையரை பற்றி பார்த்தோம். வர்த்தமா மகாவீரர் என்ன கொள்கையை பின்பற்றினார் பார்த்தா கொல்லாமை கொள்கையை பின்பற்றினார். மகாவீரர் கொல்லாமை கொள்கையை பின்பற்றினார். அவர் இறந்த இடம் பார்த்தா பாவபுரியில் 72 வயசில் இறந்தார். இப்போ வந்து வர்த்தமானவர் போதித்த 5 ஒழுக்கங்களையும் 3 மும்மணிகளையும் பார்க்க போகிறோம். இவர் போதித்த மும்மணிகள் என்னென்னு பார்த்தா நல்லறிவு, நன்னம்பிக்கை, நன்னடத்தை. இதுதான் 3 மும்மணிகள். 5 ஒழுக்கங்கள்னு பார்த்தா ஊறு செய்யாமை, பொய்யாமை, கழவாமை, உடைமை மறுத்தல், புலனடக்கம். இந்த இதை வந்து வர்த்தமான மகாவீரர் சொன்னது. இதெல்லாம் இது வந்துட்டு சித்தார்த்தர் சொன்ன 4 பேருண்மைகள். உலகம் துன்பமயமானது. துன்பத்திற்கு காரணம் ஆசையே. ஆசையை ஒழித்தல் துன்பத்திலிருந்து விடுபடலாம். ஆசையை ஒழிக்க 8 நெறிகள் அப்படின்றது சித்தார்த்தர் போதித்த அந்த 8 நெறிகள் என்னென்னு பார்த்தா நல் நம்பிக்கை, நன்னடத்தை, நல்ல பேச்சு, நல்ல வாழும் வழி, நல் சிந்தனை, நல் முயற்சி, நல் செயல், நல் தியானம். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூன்று இது பார்த்தோம்ல மகாவீரர் சொன்ன 3 இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லறிவு, நன்னம்பிக்கை, நன்னடத்தை. அந்த இதில் 2 இது அப்படியே வரும். நல்ல நம்பிக்கை, நல்ல நடத்தை அப்படியே வந்துருச்சு. நல்ல நம்பிக்கை இருந்தால் நல்ல நடத்தை இருக்கும். நல்ல நடத்தை இருந்தால் தான் உங்கள்கிட்ட நல்ல பேச்சு இருக்கும். எப்படி நல்லபடியாக வாழணும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தனை நல்லா இருந்தால் தான் நம்ம செய்கிற முயற்சி நல்லாயிருக்கும். நம்மளுடைய முயற்சி நல்ல முயற்சியாக இருக்கும்போது அதை செயல்படுத்துறதும் நல்ல விதமாக முடியும். அதுதான் தியானமாக முடிகிறது கடைசியில். ஓகேவா? கொஞ்சம் நம்மளாம் பண்ணி ஞாபகத்துக்கு படிச்சுக்கணும். ஆனால் நன்னம்பிக்கையும் நன்னடத்தையும் 2 பேர் சொன்னதையும் வரும், குழப்பிக்காதீங்க. நல் பேச்சு, நல்ல வாழும் வழி, நல் சிந்தனை, நல்ல முயற்சி, நல்ல செயல், நல்ல தியானம். இது வந்து புத்தர் சொன்ன வழிகள். இப்போ வந்து சமண சமயத்தில் பின்பற்றிய அரசர்கள் யாருன்னு பார்த்தா சந்திரகுப்த மௌரியர், கலிங்கத்து காரவேலன், கூன் பாண்டியன், முதலாம் மகேந்திரவல்ல பல்லவர். முதலாம் மகேந்திரவர்ம பல்லவர். அதே வந்து புத்த சமயத்தை பின்பற்றியவங்க யார் யாருன்னு பார்த்தா கனிஷ்கர், அசோகர், ஹர்ஷர். இவங்க 3 பேர் தான் சொன்னான். அடுத்து சமண சமயத்தோட கட்டடக்கலை பற்றி பார்த்தோன்னா ராஜஸ்தானில் இருக்க மவுண்ட் அபு, தில்வாரா, கஜுராஹோ, சித்தூர், ரணக்பூர் சமண கோயில்களாக கருதப்படுது. இதே வந்து இவர் எப்போ அதாவது இப்போ நான் வந்து சமண சமயத்தை தோற்றுவித்த மகாவீரரை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். மகாவீரர் வந்து 30 வயதில் தொடர்பு கொண்டார். 12 வருஷம் தியானத்தில் இருந்து இவர் இந்த அடைஞ்சார். இவரோட காலத்தில் வந்த காப்பியங்கள், சமண காலத்தில் வந்த காப்பியங்கள் என்னென்னு பார்த்தா சிலப்பதிகாரம், சிவகந்தாமணி, பழையாபதி கூட, சூடாமணி அப்படின்னு நிறைய இருக்குது. அதே மாதிரி கோமதீஸ்வரர் சிற்பம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவரோட காலத்தில் வந்தது சரவணப்பலக்கோளா கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. இவங்க என்ன தொழில் செஞ்சாங்கன்னு பார்த்தா வணிகம் செஞ்சாங்க. இவங்களோட புனித நூல் அப்படின்னு பார்த்தோன்னா சமணர்களோட புனித நூல் பார்த்தா அங்கங்கர் பூர்வங்கள், கோமதீஸ்வர சிற்பம், கர்நாடகா சரவண புலக்குழாவில் இருக்குது.
அதேமாதிரி புத்த மதத்தை ரெண்டாக பிரிக்கலாம், ஹீனயானம் மகாயானம். ஹீனயானம்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட கொள்கைகளை பின்பற்றி நடக்கிறவங்க ஹீனயானத்தை சேர்ந்தவங்க. அவங்க உருவ வழிபாடெலாம் கிடையாது, கொள்கையை மட்டும்தான் வச்சு இது பண்ணுவாங்க. மகாயானம் பார்த்தா அவரே தெய்வமும் வழிபட்டாங்க, உருவ வழிபாடு செய்பவர்கள். அதான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், அதை புத்த சமயத்தை பின்பற்றிய அரசர்கள் அசோகர், கனிஷ்கர், ஹர்ஷ. அவங்க எந்தெந்த நாடுகளில் புத்த சமயம் பின்பற்றப்பட்டதுன்னு பார்த்தா ஸ்ரீலங்கா, பர்மா, சைனா, ஜப்பான், தாய்லாந்து, திபெத், இந்த நாடுகளில் புத்த சமயம் பின்பற்றப்பட்டது. எல்லாமே நம்ம நாட்டை சுற்றி இருக்கிற பக்கத்து நாடுகள் தான். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதே மாதிரி பௌத்த சமயத்தை பற்றி வரலாற்றை கூறும் நூல் பேருனா ஜாதக கதைகள். கதைகள்ன்றது பௌத்த சமயத்தை வரலாற்று கூறுற நூல். அதே பிரார்த்தனை கூடங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சைத்தியங்கள்னு சொல்லுவாங்க. பிரார்த்தனை கூட புத்த சமயத்தோட பிரார்த்தனை கூடங்களை சைத்தியங்கள்னு சொல்லுவாங்க. மடாலயங்களை விகாரங்கள்னு சொல்லுவாங்க. மடாலயங்களை என்னன்னு சொல்லுவாங்க, விகாரங்கள்னு சொல்லுவாங்க. பௌத்த சமய கொள்கைகளை கூறும் நூலுக்கு திரிப்பீடகம் என்ற பெயர். பௌத்த சமயத்தை பற்றி கூடுற நூலுக்கு பேர் என்ன, திரிப்பீடகம். திரிப்பீடகம்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மூன்று கூடை. என்னென்ன மூணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினய பீடகம், சுத்த பீடகம், அபித்தம்ம பீடகம். இதுதான் அதோட உட்பிரிவு. அந்த திரிப்பீடகத்தோட உட்பிரிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வினய பீடகம், சுத்த பீடகம், அபித்தம்ம பீடகம். இதே பௌத்த நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை, உண்டலக்கேசி. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் சமண சமயத்தை பற்றியும் பௌத்த சமயத்தை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.